இதயத்தில் துளை ஏற்பட்டு மரணத்தின் விளிம்பில் நிலைக்கு சென்ற முதியவரின் உயிரை காப்பாற்றிய திருச்சி அப்பல்லோ மருத்துவமனை. இதய நோயியல் துறை மருத்துவர்கள் சாதனை. திருச்சி அப்பல்லோ மருத்துவமனையின் இருதய அறுவை சிகிச்சை குழுவினர் இன்று செய்தியாளர்களை சந்தித்து பேசினர். அதில் தஞ்சையை சேர்ந்த 65 வயது முதியவருக்கு கடந்த ஆகஸ்ட் மாதம் நெஞ்சுவலி ஏற்பட்டு அருகில் உள்ள மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டு ஆஞ்சியோ செய்து கொள்ள பரிந்துரை செய்யப்பட்டது. ஆனால் அச்சத்தின் காரணமாக முதியவர் ஆஞ்சியோ செய்து கொள்ளவில்லை. இந்நிலையில் மூச்சு விடுவதில் சிரமம் ஏற்பட்டதால் இதய மருத்துவரை சந்திக்க சென்ற மருத்துவமனையில் காத்திருந்த போது மூச்சையாகி விழுந்துள்ளார். அங்கு அவரை பரிசோதனை செய்த போது இதயத்தை சுற்றி இரத்த கசிவு இருப்பது தெரிய வந்தது. இதனையடுத்து முதியவர் திருச்சி அப்பல்லோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். தொடர்ந்து உடனடி அவசர இதய பைபாஸ் அறுவை சிகிச்சை வாயிலாக இதய இரத்த குழாய்கள் சரி செய்யப்பட்டு இதயத்திற்கு போதிய ஆக்சிஜன் கிடைக்கவும் இதயம் சீராக இரத்தத்தை பம்ப் செய்யவும் வழி செய்யப்பட்டது. மிட்ரல் வால்வுகள் சரி செய்யப்பட்டு இரத்த கசிவு தடுக்கப்பட்டு துளையும் அடைக்கப்பட்டது. தொடர்ந்து தீவிர கண்காணிப்பிற்கு பிறகு 6வது நாளில் முதியவர் டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டார் என தெரிவித்தனர். செய்தியாளர்கள் சந்திப்பின் போது இதய அறுவை சிகிச்சை நிபுணர்கள் டாக்டர் ஸ்ரீகாந்த் பூமனா, டாக்டர் அரவிந்த், இதய மயக்கவியல் நிபுணர்கள் டாக்டர் ரோகிணி, டாக்டர் சரவணன் மற்றும் இதய நோய் சிகிச்சை சிறப்பு நிபுணர்கள் டாக்டர் காதர் சாஹிப், டாக்டர் ரவீந்திரன், டாக்டர் சாம் சுந்தர் ஆகியோர் அடங்கிய குழுவினர் மற்றும் துணை பொது மேலாளர் சங்கீதா ராமமூர்த்தி ஆகியோர் உடனிருந்தனர். அதுக்கு